முதல்ல இந்த மண்ணின் ரகசியங்கள் தெரியாம மக்களின் மாண்புகள் தெரியாமதா நம்ம இப்படி போயிட்டோம். இப்ப நம்ம திரைப்பட இயக்குனர் நிறைய சொன்னாங்க, ஆனால் அவரும் அந்த கூட்டத்திலிருந்து கலைந்து போனதால் இந்த கூட்டம் உருக்குலைந்து போனது. அப்ப ஒரு விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமானவர்களும் கடைசி வரை அந்த விழா முடியும் வரை இருந்தால் இன்னும் பெரிய மாற்றத்தை கொடுத்துடலாம். ஒரு விவசாயி ஒரு மாற்றத்தை கொடுக்கறத விட ஒரு திரைப்பட இயக்குனர் வந்து பல மாற்றத்தை கொடுக்கலாம். மீடியா அப்ப இந்த செய்தி போய் சேர்றது. இங்க நிறைய யூடியூப் சேனல்கள் இருக்காங்க, பத்திரிகை ஆசிரியர்கள் இருக்காங்க, பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் அந்த திரைப்பட நட்சத்திரங்களோடு அப்படியே வெளியில காட்டாத உள்ள மாதிரி போயிடுவாங்க. இது எப்படின்னா, இப்ப என்னோட வேலை என்னன்னா ஆள் இல்லாத டீ கடையில டீ ஆக்குற மாதிரி. அப்போ எந்த விஷயம் வெளியில போகிறோமோ அந்த விஷயம் வெளியில போகாது, ஆனா என் விவசாயி கிட்ட போகும். என் விவசாயி தான் படைத்தவன் கடவுள் என்றால் விதைத்தவன் தான் கடவுள் என்கின்ற உயரிய நோக்கத்துல வீரமா சொல்லுவேன். அப்ப ஈரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு வீரம் இருக்கும். வீரம் இருக்கிறது என்றால் அது என்னுடைய விவசாயிகள் தான் இருக்குங்கிறது அவனுடைய பலத்த கடவுளையோட சொல்றேன். அப்ப யார் விவசாயி? விதை இருக்கிறவங்க தாங்க விவசாயி, மாடு வச்சிருக்கவன் தான் விவசாயி, கோழி வச்சிருக்கவன் தான் விவசாயி. அப்ப ஆடு மாடு கோழி குஞ்சு இல்லாம விவசாயம் பண்ணான்னா அவர் விவசாயி கிடையாது. அப்ப என்கிட்ட 10 டிராக்டர் இருக்கு, 10 ரொட்டேட்டர் இருக்கு, 10 கல்டிவேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு பெருமை எல்லாம் சொல்ல முடியாது. குறைஞ்சது பசுமாடாவது இல்லாட்டினா அவன் விவசாயம் செய்யறதுக்கே தகுதி இல்லாம போயிடும். உங்களுக்கு பல ரகசியங்களை சொல்றேன். ஏன்னா என்னுடைய தமிழ் பாரம்பரியத்தில் பிறந்த நீங்கள் எல்லாம் மறுபடியும் தமிழனாகவே இருக்கணுங்கிறதுனால, எல்லாரும் வேஷ்டி சட்டை போட்டதுனால தமிழன் ஆகிட முடியாது. உங்களுடைய பாரம்பரியம் அந்த விவசாயம், நீங்க பேசுற மொழி, நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க குடிக்கிற தண்ணி, நீங்க சுவாசிக்கிற காத்து எல்லாமும் இருக்கணும். இப்ப என்னுடைய அருமை தம்பி, இங்க பேசிட்டு போட தம்பி, எங்க கொஞ்சம் அப்படியே எழுந்திரிக்க பார்ப்போம். இங்க பேசிட்டு போட ஒரு இயற்கை விவசாய தம்பி இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு தம்பி பேசுறீங்களே, இப்ப பின்னாடி இதுதான் அந்த தம்பி. அந்த தம்பிக்கு எல்லாரும் ஒரு பலத்த கரவணி, பலத்த கரவணி. அரிசி தான் அவரை காப்பாத்துச்சுன்னு சொன்னாரு. அப்ப அரிசிக்குள்ள ரகசியம், எல்லாரும் பெரியவங்க போற போக்குல சொல்லுவாங்க, அரியும் சிவனும் இருப்பதால் அது அரிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டிய பெரிய அறிவியல் உள்ள இருக்கிறதுனாலதான் தமிழ என்ன சொன்ன அன்னாபிஷேகம்னா. அப்ப தமிழ் பாரம்பரியத்துல தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏன் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆய்வையே நடத்துறேன்னா, நான் எங்கேயும் போகல, சிவாலயங்களா தான் போனேன், ஏரி குளங்களா போனேன், ஆறுகளுக்குள்ள போனேன், நண்டு நத்தைக்குள்ள போனேன், புல்லு பூண்டுகளுக்குள்ள போனேன், பங்காளிகளுக்குள்ள போனேன், மாமன் மச்சானுக்குள்ள போனேன், கொண்டான் கொடுத்தானா போனேன், விருந்தாளிகளா போனேன். என்னை மாதிரி உள்ள நிறைய இயற்கை விஞ்ஞானிகளும் இயற்கை ஆர்வலர்களும் இயற்கை மருத்துவர்களும் சொல்றாங்க, தப்பு தப்பா சொல்றாங்க, அதான் ரொம்ப வேதனை. உணவே மருந்து அப்படின்னா, உணவே மருந்துனா எவனாவது சாப்பிட வருவானா? நீங்க ஒரு விருந்து வடைக்கிறீங்க, மாமா கோழி அடிச்சிருக்கேன் மாமா சாப்பிட வாங்கன்னா வருவான், மிளகாப்பு நிகழ்ச்சி வச்சிருக்கேன் சாப்பிட வாங்கன்னா வருவான், நான் உங்களுக்கு புற்றுநோய்க்கு சாப்பாடு சாப்பிட்டு வச்சிருக்கேன்னு சொன்னா வருவானா? தயவு செய்து தமிழர் பாரம்பரியத்தை கருக்கலைப்பு செய்யாதீர்கள். இப்ப நம்ம திரைப்பட இயக்குனர் அருமையா ஒரு தலைப்பு சொன்னார், அந்த தலைப்பு ரொம்ப என்னது, கருமேகங்கள் களைகின்றன. அதோட அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியுமா புரியுமாங்கிறது தெரியாது. கருமேகங்கள் களைந்தால் என்ன ஆகும்? அதுக்கு பேர் தான் கருச்சிதைவு. அப்ப மலட்டு மேகங்கள், மலட்டு நாகரிக வளர்ச்சி, மலடு அங்கே மண்ணுக்குள் கர்ப்பப்பை சிதைந்து விட்டால் பெண்ணுக்குள் கர்ப்பப்பை சிதைந்து விடும். ரொம்ப எளிய அறிவியலை சொன்னா, கோயில்ல கர்ப்ப கிரகம் இருக்கணும்னா பெண்ணுக்கு கர்ப்பப்பை இருக்கணும்னா, பெண்ணுக்கு கர்ப்பப்பை எடுத்துட்டா வீட்டுல உள்ள அவ பெத்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாதுங்க. இது அறிவியல். அப்ப மண்ணுக்குள் இருக்கக்கூடிய கர்ப்பப்பைகளை அழிக்கிறது அது களைக்கொல்லி. அத வரப்புல களைக்கொல்லி அடிச்சுட்டே போறாங்க, ஆனா அந்த வயலுக்குள்ள இயற்கை விவசாயம் பண்றேங்கிறாங்க. ஏன்னா வரப்புல உள்ள புள்ள
ஒழிக்கிறதுக்கு களைக்கொல்லி அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. வயலுக்குள்ள இயற்கை வேளாண்மை, தயவு செய்து காந்த ஓட்ட விதியை மாற்றாதீர்கள், கர்ப்பப்பையின் ரகசியத்தை மாற்றாதீர்கள், கர்ப்பப்பையின் பிறப்பு மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அன்பான உறவுகளே, நீங்கள் எல்லாம் விவசாயிகளாக மாறினால்தான் மூன்றாவது தலைமுறை இருக்கும். எல்லாரும் நிறைய பேர் பார்ப்பீங்க, உங்க கிராமத்திலிருந்து வந்திருப்பாங்க, ஒரு வக்கீல் தொழிலுக்கு வந்திருப்பாங்க, கிராமத்திலிருந்து வந்திருப்பாங்க, வியாபார தொழிலுக்கு வந்திருப்பாங்க, கிராமத்திலிருந்து வந்திருப்பாங்க, ஒரு மருத்துவ தொழிலுக்கு வந்திருப்பாங்க, கிராமத்திலிருந்து வந்திருப்பாங்க, ஒரு வாத்தியார் தொழிலுக்கு வந்திருப்பாங்க. மூணாவது தலைமுறை அவங்க எந்த தொழிலுக்காக வந்தாங்களோ அங்க அடிப்படை தொழிலான விவசாய தொழிலை விட்டுட்டு மூணாவது தலைமுறை 75வது வருஷம் பாருங்க, அவங்க வம்சாவளியே இருந்திருக்காது, புள்ள பாக்கியமே இருக்காதுங்க, வம்சம் அழிந்து போய்விடும். அன்பு உறவுகளே, இந்த தமிழ் பாரம்பரியம் என்பது அடிப்படையாக கொண்டது. தமிழ் பாரம்பரியம் என்பது பூமத்திய ரேகையின் மையப்புள்ளி. தமிழ் பாரம்பரியம் என்பது மிகப்பெரிய சிவ கொள்கையை உள்ளடக்கியது. ஆகவே இந்த தமிழ்நாட்டில் பிறந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் விவசாயத்தில் இருந்து விடுபட்டு போகக்கூடாது. விவசாயம் என்னும் அச்சாடி இருந்தால்தான் உங்களுடைய சந்ததி தலைக்கு விடு பலத்த கரவழியோடு ஆகாயத்தை இணைக்க விரும்புகின்றேன்.